தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தொடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. துணை ஆன்மாக்களுக்கு இறைவன் தாமே ஆன்மலை பாய்ச்சி கொடுத்துள்ளபடியாகவும் சிஸ்டர் மேரியும் ஏத்திலே நாம் ஆன்மேலை பாய்ச்சிற்காகவும் அலையம்மா ஜேக்க பான்மேலை பாய்ச்சிற்காகவும் கொஞ்சகா சபையில் மறித்த வளர்ப்பு பிள்ளைகள் மற்றும் அனைவராலும் மறைக்கப்பட்ட ஆன்மாக்களின் ஆன்மேலை பாய்ச்சிற்காகவும் உத்திரிக்கிற சிரத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் சகாயம் விலோமினால் சந்தியாகு மரியா ஆன்மேலை பாய்ச்சிற்காகவும் எட்வின் ஃபெலிக்ஸ் ராஜுடன் நலனிற்காகவும் நிரந்தர வேலை கிடைக்க வேண்டியும் கருத்து நிறைவேற வேண்டியும் டெபிட் ஆண்ட்ரூஸ் ஆஷா மேரி நதிபலியாகவும் கருத்து நிறைவேற வேண்டியும் மேலுமாக அன்னையை நாடி தேடி வந்திருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த தெய்வீக திருப்படி தகுதியான மறையில் ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் அடித்து பார்த்து மனவருத்தப்பட்ட இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உம்மை சூழ்ந்து நிற்கின்ற உம் மக்களாகிய நாங்கள் செய்ய வேண்டியதுகள் உம்மை நோக்கி என்றும் எழுவனவாக. எங்கள் வாழ்வில் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவற்றையெல்லாம் எங்களிடமிருந்து அகற்றியருளும். இதனால் நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் முழுமையான விடுதலை பெற்று இந்த திருப்பணியை மகிழ்ச்சியோடு நிறைவேற்ற செய்தரும். உம்மோடு பரிசுத்த ஆவியினைக்கியத்தில் இறைவனாயென்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகியும் கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனித நேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவிச் செல்வது. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது, அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவிச் செல்கிறது. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைப்படியாக கண்ணாடி அவருடைய நன்மை சாயல். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாதது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்தவில்லை. ஞானம் கதிரோனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்தினும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது, இரவு பகல்
இடம் கொடுக்கிறது. ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. ஞானம் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது. எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. இது ஆண்டவர் அருங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு. பிறழாமை நீர் பூ உலகை உறுதியாய் இருக்க செய்தீர். அது நிலை பெற்றுள்ளது. பல்லவி. உம் ஒழுங்கு முறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன. ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கும் நுண்ணறிவு ஊட்டுகிறது. பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக. உம் நீதி நெறிகளை எனக்கு துணை புரிவனாக. பல்லவி. ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதின அர்ச்சையிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வசனங்கள் 20-25 முடிய. அக்காலத்தில் இறை ஆட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறை ஆட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறை ஆட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளிரென மின்னி ஒளிவது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினால் உதறி தள்ளப்பட வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடன் கேட்கப்பட்ட கேள்வி, இறை ஆட்சி எப்போது வரும் என்ற கேள்வி. அதற்கு அவர் மிக தெளிவான ஒரு பதிலை கொடுக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இறை ஆட்சியை சுட்டிக்காட்ட முடியாது, மாறாக எல்லா இடங்களிலும் இறை ஆட்சி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இறை ஆட்சி குறிப்பாக உங்கள் நடுவே இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அன்புக்குரியர்களே,
இரையாட்சி என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இறைவன் நம்முடைய தலைவராக அரசராக இருந்து நம்மை வழிநடத்துவார். அந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், நீதி நிறைந்ததாக, நேர்மை நிறைந்ததாக, பாரபட்சம் இல்லாத ஒன்றாக, சமமான ஒரு ஆட்சியாக, அன்பு அமைதி அனைத்து பண்புகளையும் கொண்ட ஒரு ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, இத்தகைய ஆட்சி எப்படி இந்த உலகத்திலே நமது நடுவிலே செயல்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய விவிலிய வல்லுநர்கள் இரண்டு வகையிலே அதை சுட்டி காட்டுகின்றார்கள். இதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சி உங்கள் நடுவே இருக்கிறது என்று சொல்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த இறையாட்சியை நம்மால் மலர செய்ய முடியும். எப்படி என்று பார்த்தோமென்றால், நம்முடைய நல்ல செயல்கள் வழியாக, அன்பு செயல்கள் வழியாக, ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நாம் துணையாக இருப்பதன் வழியாக அந்த இறையாட்சியை இந்த மண்ணில் மலர செய்ய முடியும். இது ஒரு வகை. இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பல நேரங்களில் தன்னுடைய செயலின் வழியாக அவர் செய்து காட்டினார். இதைதான் பவுலடிய ஆரம்பிக அழகாக 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலே அவர் சொல்லி சுட்டி காட்டுகின்றார். அதாவது, இறை ஆட்சி என்பது சொல்லில் அல்ல, மாறாக செயலில் வெளிப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்கின்றார். அதே போல மற்றொரு வழியினையும் இந்த விபிலிய மனிதர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இறையாட்சி எப்படி இந்த மண்ணிலே செயல்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இந்த மண்ணிலே உருவாக்கப்படுகின்றது. அவருடைய அன்பு செயலின் வழியாக, அவருடைய மாபெரும் புதுமையின் வழியாக இந்த இறையாட்சியானது மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கின்றது. அதை வளர செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய செயல்கள் பிறருக்கு நன்மை பயப்பவனாக இருக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் நாம் இறையாட்சிக்காக உழைக்கின்ற இறைவனின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த இறையாட்சியை மண்ணில் வளர செய்யக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல இயேசுவின் சீடர்களாக, சீடத்தைகளாக வாழ தேவையான அருளனை ஆசிரனை இத்திருப்பலின் வழியாக கேட்டு மன்றாடுவோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக முடி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, ஏழை கைம்பன்னி எளிய காணிக்கு உமக்கு ஏற்புடையதாக இருந்தது போல எங்கள் பலி பொருட்களும் உமக்கு உகந்ததாயிருப்பனவாக உமது திருமகனின் பாடுகளை அடையாளம் உரிய நினைவுறும் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தின் பொருளை உணர்ந்து இதில் ஈடுபாட்டுடன் பங்கு பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்,
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியமாகும். எங்கள் கடமை அமைப்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழறி உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமதற்குடையாதா? இவ்வாறு நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாற்றுமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரு குரலாய் பாடுவதாவது. வானக தந்தையின் எருமையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பணிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என வேண்டி ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் வரை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் பின்னத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணந்த ஊடியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் குறிப்பாக இந்த கால திருப்பணியில் பங்கெடுத்து இறையாட்சியினுடைய விழுமைகளை தங்கள் வாழ்நாளில் கடைபிடிப்பதற்கான
ஆசிரியம் வழிகாட்டுதலை வல்லமை பெற்றுக் கொள்வதற்காக இத்திருப்பலில் ஜெபிக்கின்ற நிறை மக்கள் இங்கிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலை காண்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரையும் இது மிரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயன மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மிகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தூம்பரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவர் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்று பெறும் எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமையும் என்று ஆடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். என் போசுகளுக்கு மடிந்திரேன். எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பொருட்படுத்தாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவருடைய தெய்வீக திருவிருந்து கிடைக்க பெற்ற நீங்களும் நானும் பெறு பெற்றவர்கள். Thank you.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, உமது கொடைகளால் வளம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை பணிந்து வேண்டி நிற்கின்றோம். உமது ஆவி எங்கள் மீது பொடிந்து அவரது ஆற்றலால் நாங்கள் முழு உள்ளத்துடன் எங்கள் கடமைகளை கருத்தூன் நிறைவேற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் துயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. செயலிலே இறையாட்சியை வெளிப்படுத்தி வாட சென்று வாருங்கள். திருபலே நிறைவேறு
அப்போஸ்தலன் பரிசுத்தாவியின் பேராலே புத்திரிகள் சலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் ஆசிரியா குழந்தைகளின் ஆன்மாக்களுக்கும் ஏற்காலரையில் அடக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் நமது இல்லங்களிலும் இந்த பங்கிலும் பிழைத்து மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவனுக்கு இலை பாற்றி அழைத்தருள வேண்டிக் கொள்வோம். பிரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாமும் அர்ச்சிக்கப்படுவதாக, நீ ராஜ்யம் வருக, உன்னுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருளறிந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. யாரிடம் செல்வோம் சமாதானத்தின் நிலை பார்வார்களாக. பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.